கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் 25,000 குடும்பங்களுக்கு 3 செட் நிலம், இலவச வீடு வழங்கப்படும் என திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்குறுதி அளித்தார். காலியாக உள்ள சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் மே மாதம் 19 தேதி நடைபெற உள்ளது. அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாகவே பிரச்சாரத்தில் குதித்த செந்தில் பாலாஜி இன்று சாந்தப்பாடி ஊராட்சியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியில் உதயசூரிய சின்னம் வெற்றி பெற்று தளபதி அவர்கள் மே மாதம் 23 தேதிக்கு பிறகு முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய அனைத்து கிராமங்களுக்கும், குறிப்பாக அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு இணைப்புகளை, காவிரி குடிநீர் வீட்டு இணைப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை செயல்படுத்தி நாம் காவிரி குடிநீரை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மேலும் 25,000 குடும்பங்களுக்கு 3 செண்ட் இலவச வீடு வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி கொடுத்தார். அதேபோல மொடக்கூர் உட்பட 40 மேற்பட்ட கிராமங்களில் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் 100 வேலை செய்பவர்களுக்கு தாமதமாக சம்பளம் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய செந்தில் பாலாஜி, திமுக வெற்றி பெற்றால் அதை மாற்றி உடனுக்குடன் சம்பளம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 50,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்றும் வேட்பாளர் செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். அமமுகவில் இருந்து பிரிந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு திமுக சார்பில் சீட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில், செந்தில் பாலாஜிக்கு அரசியல் எதிரியாக பார்க்கப்படும் சாகுல் ஹமீதுவை அமமுக வேட்பாளராக களமிறக்கி உள்ளது. இதனால் பிரச்சாரம் அனல் பறந்து வருகிறது. சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் நாளைய முதலமைச்சருடைய தளபதி அவருடைய ஆசையோடு நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் பிரச்சாரப் பணிகளை இன்று நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இன்று மதியம் வரை பொருளாட்சிகளை நாங்கள் வாக்கு சேகரிக்கின்றோம். இன்று மாலை 5 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை மாலை 5 பரமத்தியில் நடைபெற இருக்கின்றன. அந்த கூட்டத்திற்கு துணை பொதுச் செயலாளர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 60% வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் தளபதி அவர்களுக்கு அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். செய்யப்பட்டது தளபதி அவர்கள் மே மாதம் 23 சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மற்றும் தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக இன்று அரவக்குறிச்சி உரிய கோயிலில் பிரச்சாரம் தொடங்கியதன் அடிப்படையில் நங்காஞ்சி அணையிலிருந்து இந்த அரவக்குறிச்சி ஒன்றியத்தை ஒட்டியிருக்கின்ற பகுதிகளுக்கு குடிநீர் இணைப்பது சேர்க்க வேண்டிய கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அதை தளபதி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நிறைவேற்றி தரும் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறோம். அதேபோல் அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளிலும் கடும் குடிநீர் கொஞ்சம் நிலவுகிறது. ஏற்கனவே அதற்கு உண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டு அது செயல்வடிவப்பட்ட நிலையில் ஆளுகின்ற அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் உள்ளார். நிச்சயம் மே மாதம் 23 தேதிக்கு பிறகு தளபதி முதலமைச்சராகி அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளுக்கு மட்டும் தனி காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை. அந்த நிலையை போக்குவதற்காக தளபதியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரவக்குறிச்சி தொகுதியில், குறிப்பாக அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த மாணவ மாணவர்களுடைய கல்விக்கு நாங்கள் செயல்படுவோம், ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறோம்.